அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு நம்முடைய இயற்கை சுகாலயம் மற்றும் சீரடி பாபா சோதர நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுப்பு இல்லாத சமையல்ங்கிற பதிவில் நாம் நிறைய ரெசிபி பார்த்து வரோம். இந்த ரெசிபிக்கு அடுப்பு தேவையில்லை, சிலிண்டர் தேவையில்லை, நெருப்பு தேவையில்லை, 100% நேச்சுரல். சூப்பரான ரெசிபி. சாம்பார் ரசம் மோர் பொரிக்கறி சாம்பார் சாதம் லெமன் சாதம் அவியல் சுவியல் சொதி எத்தனையோ பார்த்துருக்கோம். லட்டு எல்லாம் கேசரி பாயாசம் எல்லாம் மாட்டோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய ரெசிபி வந்து நம்பர் 35 ஸ்வீட் பிரியாணி. என்னது ஸ்வீட் பிரியாணி? இனிப்பு புலவு அப்படின்னு பேர். எப்படின்னு பார்ப்போம். அவர் 1-2 பொடித்தது 1 கப், வெல்லம் தூள் 1/2 கப், கறி மசால் பொடி 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை பொடியாக நறுக்கியது 2 ஸ்பூன், கிஸ்மிஸ் பழம், கிஸ்மிஸ்னா ட்ரை ஃப்ரூட், இந்த ட்ரை கிரேப்ஸ்னு சொல்லுவாங்க, உலர் திராட்சைன்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் கிஸ்மிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து 1-2 ஸ்பூன், தேங்காய் பால் 2 கப், பாதாம் பருப்பு பொடியாக வெட்டியது 2 ஸ்பூன், பிஸ்தா பருப்பு பொடியாக நறுக்கியது 2 ஸ்பூன், 2 கப் தேங்காய் பாலில் அவளை சிறிது நேரம் ஊற வைக்கவும். பின் வெள்ளத்தூளுடன் வெள்ளம் இனிப்பு வெள்ளம் தூளாக்கம் இதர சாமான்களையும் கலந்து அவளுடன் சேர்த்து நன்றாக கிளறவும். சுவையான இனிப்பு புலவு ரெடி. உடலுக்கு நல்ல வலுவை தருகிறது. காரம் வேண்டாதவர்கள் இனிப்பு புலவு சாப்பிட்டு நல்ல பலன் பெறலாம். பள்ளிக்கூடம் சென்று வரும் மாணவர்களுக்கு இது கொடுத்து பழக்கினால் மாணவர்களுக்கு ஒரு நல்ல போசாக்கான உணவாக இது மாறும். மறக்காமல் ஆனந்த வாழ்வின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.